மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா கொரோனா விஷயத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் பாராட்டுவதற்கு அடிப்படை காரணம் ஊரடங்கு தற்போது நான்காம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேறு வழியே இல்லாமல் மக்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கம்தான் நான்காம் கட்ட ஊரடங்கு வரை நம்மை கொண்டு சென்றிருக்கிறது இந்த ஊரடங்கு பல நல்ல மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது அந்த மனிதர்களில் ஒருவர்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த தன்னலமும் இல்லாமல் மக்களின் பாதுகாப்பும் அவர்களுக்கான நிவாரணமும் தான் முக்கியம் என்று அவர் களத்தில் இறங்கி பணிபுரிந்ததால் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமும் அவரை பாராட்டி வருகிறது நிவாரணம் என்ற பெயரில் கட்டிய வேட்டி சட்டை கசங்காமல் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வேட்டியை மடித்து கட்டி தொண்டர்களோடு தொண்டராக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி உண்டென்றால் அது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம் கிள்ளியூர் குருந்தன்கோடு மேல்புரம் மூஞ்சிறை ராஜாக்காமங்கலம் திருவட்டார் தோவாளை தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் இன்று நேற்றல்ல கடந்த ஐம்பது நாட்களாக இதை தொடர்ந்து செய்து வருகிறார் அனைத்து நகரங்களுக்கும் சென்று சேரும் வகையில் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்தார் தானே நேரடியாக சென்று வழங்கி பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எப்படியாவது மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் சென்று சேர்ந்தால் போதும் என்று கட்சியை சேர்ந்த களப்பணியாளர்களிடம் பொருட்கள் கொடுத்து வழிநடத்தினார் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள் தாங்கள் வழங்கும் நிவாரணப் பொருட்களில் தங்களின் புகைப்படம் கட்சியின் சின்னம் வழங்குபவரின் முகவரி வீட்டு முகவரி கட்சி முகவரி என நிவாரணம் என்ற பெயரில் விளம்பரம் தேடிக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் இவை எதையும் செய்யாமல் மக்களுக்கு நிவாரணம் வழங்கினால் போதும் என்று தன் பெயரை கூட அச்சிடாமல் பொருட்களை வழங்கி வருகிறார் அதேபோல அகஸ்தீஸ்வரம் கிள்ளியூர் குருந்தன்கோடு மேல்புரம் மூஞ்சிரை ராஜாக்காமங்கலம் திருவட்டாறு தோவாலை தக்களை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மோடி கிட்களை வழங்கியுள்ளார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆலூர் பஞ்சாயத்தில் ஏடிஎம் வசதி இல்லாததால் அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை எடுக்கவும் உடனடி தேவைகளுக்கு பணம் எடுக்கவும் வழியில்லாமல் தவித்து வந்தனர் உடனே களத்தில் இறங்கிய பொன் ராதாகிருஷ்ணன் அப்பகுதியில் நடமாடும் ஏடிஎம் இயந்திரம் செயல்பட வழி செய்து கொடுத்தார் அதேபோல அப்பகுதியில் இரத்த பரிசோதனை மையம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்த போது முதல் ஆளாக ஓடோடி வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையிடமும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடமும் பேசி இரத்த பரிசோதனை மையம் அமைய காரணமாக இருந்தார் வெறும் கட்டளைகள் மட்டும் இட்டுக்கொண்டு தூரத்திலிருந்து மேம்போக்காக செயல்படுபவர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் உடனிருந்தார் தினந்தோறும் கட்சியின் சார்பில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிக்க ஒரு குழு செயல்படும் அந்த குழுவில் ஒருவராக இருந்து சமையல் வேலைகளை கவனித்தார் சாப்பாட்டை பெட்டிகளில் அடைத்து தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டார் இன்னும் சொல்ல ஒரு சமையல்காரர் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடனும் ஈடுபாட்டுடனும் சமையல் செய்வாரோ அந்த அளவிற்கு ஈடுபட்டு தான் கொடுக்கும் நிவாரணம் முறையாகவும் சுகாதாரத்துடனும் சென்று சேரும் வகையில் களத்தில் இறங்கி வேலை செய்தார் தினந்தோறும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதார அதிகாரிகளை அழைத்து கொரோனா விவரங்களை கேட்டறியும் பொன் ராதாகிருஷ்ணன் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தானே நேரில் சென்று தன்னால் முடிந்த அளவிற்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்தார் பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு நிவாரண உதவிகள் சென்று சேரும் வகையில் தன் தொண்டர்களை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறார் தூய்மை பணியாளர்களை இவர் நடத்திய விதம் இன்று வரை இவர் மக்களின் மேல் கொண்டிருக்கும் மதிப்பை வெளிப்படுத்தி வருகிறது இந்த ஊரடங்கு நாட்களில் தன்னலம் கருதாமல் மக்களுக்காக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களை கையெடுத்து வணங்கி பரிசு பொருட்கள் கொடுத்து பாராட்டி வருகிறார் குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமின்றி தான் களப்பணியாற்றும் பகுதிகளில் எந்த தூய்மைப் பணியாளர்கள் கண்ணில் பட்டாலும் அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டும் விதமாக சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி வருகிறார் இதுதான் இவரின் தனித்துவம் போட்டோவுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இல்லாமல் உண்மையாக பணிபுரியும் குணம் சிலருக்கு மட்டுமே இருக்கிறது அது இவரிடம் இருக்கிறது இப்படி மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து வரும் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதன் தமிழ் மனதார பாராட்டுகிறது